அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தீபாவளி லேகியம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன். இது வந்து கண்டந்திப்பிலி, சிறிதளவு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் நான் எடுத்திருக்கேன், ஏன்னா கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன். அதனால் எல்லாம் சிறிதளவு கொஞ்சம் கொஞ்சம் தான் நான் எடுத்திருக்கேன். இது கண்டந்திப்பிலி, இது சித்தரத்தை, இது வந்து சித்தரத்தை, இது அரிசி திப்பிலி, இது இது அதிமதுரம். அப்புறம் ஜாதிக்காய், கடுக்காய், கிராம்பு, அப்புறம் ஓமம், ஜீரகம், சுக்கு, விரலி மஞ்சள், இது பிரியாணிக்கு போடுவோம்ல ஜாதி பத்திரின்னு சொல்லிட்டு பிரியாணிக்கெல்லாம் போடுவோம், அது கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அது அதுக்கப்புறம் சோம்பு ஒரு ஸ்பூன், கசகசா ஒரு ஸ்பூன், மிளகு, குறுமிளகு, வால் மிளகு, பாருங்க இப்படி வால் வாலாக இருக்கும், வால் வாலாக இருக்கும், வால் மிளகு ஒரு ஸ்பூன். அதுக்கப்புறம் நல்லெண்ணெய், தேன், தேவையான அளவு நம்ம எடுத்துக்க போகிறோம், எண்ணெயும் தேனும் எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்க போகிறோம். தனியா, இஞ்சி சார் எடுக்கணும். அப்புறம் இது பனங்கற்கண்டும் போட்டுக்கலாம், நீங்கள் பனங்கருப்பட்டியும் போட்டுக்கலாம், மண்டை வெள்ளம்னு சொல்லுவாங்க அதையும் போட்டுக்கலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து பனங்கற்கண்டு பாதி, இந்த வெள்ளம் பாதி போட போகிறேன். இப்போ இதெல்லாம் நம்ம வந்து ஒவ்வொரு பொருளாக எல்லாம் எண்ணெய் ஊற்றாமல் ட்ரையாக ரொம்ப வறுக்கக்கூடாது, மிதமான சூட்டில் மிதமாக நம்ம பவுடர் வறுத்துக்கணும். எல்லாமே நம்ம வறுக்க போகிறோம், இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்துக்க போகிறோம். வறுத்துட்டு நம்ம மிக்சியில் இதை வந்து பவுடர் பண்ணி வெல்லத்தை பாவு மாதிரி ஒரு கம்பி பதம் ஒரு முறைக்கு காய்ச்சிட்டு இந்த அரைச்சி ஜலித்த பவுடரை அதில் கொட்டி நம்ம லேகியம் கிளற போகிறோம். இதுதான் முறை. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ சிம்மில் அடுப்பை வச்சு நான் சொன்ன பொருட்களை எல்லாம் நம்ம மிதமாக வறுக்க போகிறோம். நான் ஒரு 5 ஸ்பூன் தனியா எடுத்திருக்கேன், ஒரு சின்ன ஸ்பூனில் ஒன்று குறுமிளகு, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் கசகசா, அதிமதுரம், அரிசி திப்பிலி, சித்தரத்தை, ஜீரகம் ஒரு ஸ்பூன், ஓமம் ஒரு ஸ்பூன், சுக்கு ஒரு 2 துண்டு, இஞ்சியும் போட போகிறோம், இஞ்சி சாறு எடுத்து ஊற்ற போகிறோம், அதனால் இது சுக்கு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிட்டேன். வால் மிளகு ஒரு ஸ்பூன், ஒரு சின்ன இது விரலி மஞ்சள் பாதியாக புட்டது, ஜாதிபத்ரி, ஏலக்காய், கிராம்பு, சித்தரத்தை எல்லாமே போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டோம். இது ஜாதிக்காயும் கடுக்காயும் நம்ம உடச்சி இதில் பாதி பாதி எடுத்துக்க போகிறோம், அதனால் இதையும் லைட்டாக வறுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்க போகிறோம், லேசாக ரொம்ப வறுக்கக்கூடாது, அடுப்பை ரொம்ப கம்மியாக வச்சு இதை வந்து இளம் சூட்டில் அப்படியே வறுத்து இதை நம்ம மிக்சியில் நான் நல்லா பவுடர் பண்ணிக்க போகிறேன். பவுடர் பண்ணிவிட்டு அப்புறம் வெள்ளத்தை அளவு இதோட மெஷர்மெண்ட் அந்த இது இது இதோட அளவுக்கு வெள்ளம் சரியாக வெள்ளம் எடுத்து அரை டம்ளர் தண்ணி ஊற்றி வெள்ளத்தை பாவு காய்ச்சி அந்த இந்த பவுடரை இந்த பவுடரை அந்த பாவில் போட்டு கிளறிட்டே இருக்க போகிறோம். கிளறினோம்னா நமக்கு தீபாவளியில் எம்பண்ணுறோம். இப்போ வரங்க இவ்வளோ அளவு போதும், ரொம்ப வறுக்க வேணாம், ஒரு லைட்டாக ஒரு சூடு ஆச்சுன்னா போதும், இப்படி சூடு ஆச்சுன்னா போதும், நம்ம எடுத்து ஆஃப் பண்ணிடலாம், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை நம்ம அப்படியே மிக்சியில் போட்டோம்னா இந்த பொருளெல்லாம் அரையாது. இதெல்லாம் நான் வந்து அந்த உலக்கையால் நல்லா இதெல்லாம் பொடிச்சுட்டு இந்த ஹார்டாக இருக்கிறதெல்லாம் பொடிச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி ஜலிச்சு எடுக்க போகிறேன், பார்க்கலாம். இப்போது வறுத்ததெல்லாம் ஆற வச்சுட்டு மிக்சியில்
நான் பவுடர் பண்ணியிருக்கேன். பவுடர் பண்ணி ஜல்லடையில் ஜலிச்சுட்டு இவ்வளோ இந்த அளவு எனக்கு வந்திருக்கு. பவுடர் பண்ணிட்டேன், இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இதே அளவு வெல்லம் எடுத்திருக்கேன் நான். எடுத்து அதை நல்லா தண்ணி அரை டம்ளர் ஊற்றி கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். வெல்லத்தை கரைச்சி வடிகட்டி மண் குப்பெல்லாம் நீக்கி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம மறுபடியும் சூடு பண்ணி ஒரு பதம் கம்பி பதம் வர மாதிரி சூடு பண்ணிவிட்டு இந்த பாகில் இந்த பவுடரை போட்டு நம்ம கிளற போகிறோம். அடுத்தது என்ன பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ பார்க்கலாம். இப்போது இந்த கரைச்ச வெல்லத்தை நம்ம இதில் விட்டுடலாம். கல் மண் தூசெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ இதில் விட்டுருக்கேன். இப்போ நம்ம வந்து இதை இன்னும் ஒரு கம்மி பதத்துக்கு வரணும். பாகு வந்து ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. இதுக்குள்ளார நம்ம இஞ்சி சார் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நம்ம இந்த பவுடரை நம்ம கலக்கிக்கலாம். இஞ்சி சாறு தேவையான அளவு நம்ம ஊற்றிக்கலாம். இந்த அளவு ஊற்றிருக்கேன். அடியை வந்து வெள்ளையாக தேங்கி நிற்கும், அது வந்து நம்ம எடுத்துக்க வேண்டாம். நான் இவ்வளோ இஞ்சி சாறு எடுத்திருக்கேன். இந்த பவுடரை நான் இஞ்சி சாரில் அப்படியே போடுறேன். போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இல்லைனா கட்டி கட்டி ஆகிடும், கிளறும்போது உங்களுக்கு கட்டி பிடிச்சிரும். அதனால் நான் இஞ்சி சாரில் இந்த பொடிச்ச பவுடரை நல்லா கலக்கிட்டேன். வாசனை பயங்கரமாக வந்துக்கிட்டு இருக்கு எனக்கு. இங்கே நிற்கவே முடியல, அவ்வளோ ஸ்மெல். நல்ல அருமையான ஒரு ஆரோக்கியமான ஸ்மெல் இது. ஆயுட்காலத்தை நீட்டிக்கக்கூடிய ஒரு அரிய மருந்து வகை இது. இது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் பாருங்கள். இப்போ நல்லா இதை வந்து கலக்கிட்டேன். கலக்கி ரெடியாக வச்சுருக்கேன். இஞ்சி சாரில் கலக்கிட்டேன். நமக்கு இந்த இஞ்சி சாரில் அடியில் ஒரு வெள்ளையாக ஒரு இது படியும், அது நமக்கு வேண்டாம். அது சுண்ணாம்பு சத்துபாங்க, அது வயிறு புண்ணு பண்ணிடும். அதனால் நமக்கு இது தேவையில்லை. இப்போ இந்த பாகில் இந்த பாருங்கள் இது ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த கரைச்சி வச்சதை இதில் ஊற்றிடலாம். இந்த பாகிலேயே நம்ம ஊற்றிடலாம். ஊற்றிட்டு கிளற ஆரம்பிச்சிடணும். அடி பிடிக்காமல் நீங்கள் கிளறணும். மனம் பயங்கரமாக வருது. வாசனை சொல்கிறதுக்கு இல்லை, அவ்வளோ வாசனை வருது எனக்கு. எல்லா மூலிகையும் சேர்ந்து வெள்ளப்பாகில் கலந்து ஒரு பயங்கரமான ஒரு வாசனை வருது. ரொம்ப நல்லாயிருக்கு அந்த வாசனை. பாருங்கள் கொஞ்சம் திக்காயிடுச்சு, லேகியம் கொஞ்சம் திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். பாருங்கள் நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன், ஒன்று ரெண்டு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் நான் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் நெய் விட்டுக்கலாம். நெய் பாருங்கள் நான் பசுமாட்டு நெய் வாங்கி வச்சுருக்கேன். நெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கலாம். பாருங்கள் நெய் இந்த ஸ்டேஜில் நம்ம நெய்யில் ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் நல்லா விட்டுக்கலாம். நெய்யும் ரொம்ப நல்லது, பசுமாட்டு நெய். நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன், நெய் ரெண்டு ஸ்பூன் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இறக்குற பக்கமாக நம்ம தேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கலாம். விட்டுட்டோம்னா தேன் விட்டுட்டதுக்கப்புறம் ரொம்ப குக் பண்ண வேண்டாம். தேன் விட்டதும் நம்ம கொஞ்சம் இறக்கிடலாம். வரங்க ரெடி ஆகிட்டு வருது. இப்போ நல்லெண்ணெயும் விட்டுட்டோம். நெய் ரொம்ப முக்கியம். நெய் தான் லேகியத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுவும் நம்ம விட்டாச்சு. நெய் ரெண்டு ஸ்பூன் விட்டுருக்கோம், நல்லெண்ணெய் விட்டுருக்கோம். நம்ம போட்ட எண்ணெய்கள்லாம் பிரிஞ்சு வரும். லேகிய கலர் பாருங்கள் கரெக்டாக வந்துடுச்சு எனக்கு. தேவைன்னா இன்னைக்கு கூட நீங்கள் நெய் விட்டுக்கலாம். நான் இன்னும் ஒரு ஸ்பூன் கூட நான் ஆட் பண்ணுறேன். ரெடி ஆயிடுச்சு, ரெடி ஆகிட்டே இருக்குது. அதுவே கொஞ்சம் கெட்டி ஆகிடும். ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கூட கொஞ்சம் கெட்டி ஆகிடும். உருட்டுற அளவுக்கு உங்களுக்கு வந்துடும். அழகாக பதமாக எல்லாம் ஒன்றா கூடி அழகாக ஒரு லேகிய பதத்துக்கு நம்மளுக்கு வந்துருச்சு. பாருங்க
நல்லா வெந்து நல்லாயிருக்கு. இது சிறப்பான ஒரு மருந்து, வயிற்றுக்கு மட்டும் இல்லை, சளி காய்ச்சல் உடம்பு வலி எல்லாத்துக்குமே இது ரொம்ப சிறப்பானதாக ஒரு மூலிகை அமையும். இது இதோட வேலை கெட்டும் போகாது. பாட்டலில் எடுத்து ஆற வச்சு பாட்டலில் எடுத்து வச்சுக்கலாம். ஒவ்வொரு ஸ்பூன் எல்லா காலங்களிலையும் சாப்பிட்லாம். தீபாவளிக்குன்னு மட்டும் இல்லை, எல்லா வருஷம் முழுக்கவும் நீங்கள் தேவைப்படும் போதெல்லாம் வீட்டில் யாருக்கு வயிறு சரியில்லை, ஜீரணம் ஆகலை, உடம்பு வலி, தலைவலி, இரும்பல் எல்லாத்துக்குமே இதில் மருந்து இது இதுதான். அதனால் இதை பத்திரமா வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம். நான் ஆனால் கம்மியாக தான் அளவு பண்ணியிருக்கேன், ஏன்னா நாங்கள் கம்மி ரெண்டு பேர் தான் இருக்கோம், அதனால் நிறையா செஞ்சு வேஸ்ட் ஆகிடும்ன்ட்டு நாங்கள் கம்மியாக தான் பண்ணியிருக்கோம். தேவையான போது டைம் இருந்ததுன்னா அவங்கவுங்க ஃப்ரெஷ்ஷாக கூட செஞ்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் தேன் ஊற்ற போகிறேன். தேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்ற போகிறேன். அது ரொம்ப மூலிகைக்கு உகந்த ஒரு பொருள் தேன். தேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றியிருக்கேன். இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னும் கூட கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். இதை நீங்கள் எல்லோரும் தீபாவளிக்கு லேகியத்தை முதல்ல செஞ்சு சாமிக்கு படைச்சிட்டு சாப்பிட்டுட்டு பலகாரங்களை செஞ்சு எல்லோரும் சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இருங்க, ஹாப்பியாக தீபாவளி கொண்டாடுங்க. சாப்பிட்ற அளவு எவ்வளோன்னு சொல்லிடுறேன், இந்த அளவு சாப்பிட்டா போதும், அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. இதில் எல்லா மூலிகையும் இருக்கனால பெரியவங்களுக்கு இவ்வளவு, குழந்தைங்களாக இருந்தால் கொஞ்சம் சின்னது இவ்வளோ பெருசு கொடுத்தா போதும், இதுவே போதுமானது. தண்ணி மட்டும் குடிக்கக்கூடாது, சாப்பிட்டுட்டு சாப்பிட கொஞ்ச நேரத்தில் நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ஸோ நமக்கு லேகியம் தயார். அனைவருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் அனுப்புங்க, எல்லோரும் சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருங்க, ஹாப்பியாக தீபாவளி பண்ணுங்க. கமெண்ட்ஸ் அனுப்புங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேற ஒரு பவுலில் மாற்றியாச்சு, தீபாவளி லேகியம் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. எனக்கு இந்த கப்பு ஃபுல்லாக வந்திருக்கு, நான் கொஞ்சம் தான் செய்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால் இந்த கப்பு ஃபுல்லாக எனக்கு வந்திருக்கு, நல்லாயிருக்கு. நீங்களும் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். நன்றி.